வணக்கம், வெல்கம் டு ரம்யாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கோபி மஞ்சூரியன். தேவையான பொருட்கள்: மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் ஒன்று எடுத்து சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம் போட்டு மறுபடியும் தண்ணியில் அலசி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ கார்ன்ஃப்ளவர் 8 ஸ்பூன், மைதா மாவு 6 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது 1 பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் 3 மிளகாய் இப்படி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூன், சோயா சாஸ் 1 ஸ்பூன். இப்போ கார்ன்ஃப்ளவர் 8 ஸ்பூன் போட்டு வச்சுருக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் 1 கப்பு, மைதா மாவு 1/2 கப்பு போட்டு கொஞ்சம் உப்பு தேவையான அளவு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இப்போ இருந்தால் போதும், ரொம்ப நிறைய தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. இப்போ இந்த அளவுக்கு நல்லா இந்த கெட்டியை கரைச்சிக்கோங்க. இப்போ காலிஃப்ளவர் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா காலிஃப்ளவர் ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா காலிஃப்ளவர் எல்லாம் நல்லா கோட் ஆயிடுச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன், எண்ணெய் காஞ்சிருச்சு. இதை ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃப்ரை ஆனதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். எல்லாத்தையும் அதே மாதிரி பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் 2வது இடம் 1 இடம் போக விடுங்க. அதனால் இந்த மாதிரி ஆனதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு இப்படி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ மறுபடியும் 1/2 இடம் போட்டு ஃப்ரை பண்ணுறது உங்களுக்கு நல்ல கலர் வந்துடும். இப்போ மறுபடியும் எண்ணெய்க்குள்ளே போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் 2வது தடவை. இப்போ செகண்ட் டைம் போட்டு எடுக்கிற போது இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக ஆயிரும், உங்களுக்கு நல்லா மொறுமொறுன்னு இந்த மாதிரி ஆயிரும். பொறிச்சு வச்சுருக்கிறோம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதையும் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக அரைஞ்சி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா செவந்ததையும் இது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலருக்காக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். என்னது அதுக்காக அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா வணங்கணும். இப்போ சில்லி சாஸ் ஊற்றிக்கலாம், 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். சாஸ் கொஞ்சம் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் ஊற்றுனீங்கன்னா போதும். இப்போ வெங்காயம் இந்த சாஸ் எல்லாம் ஊற்றுனதெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி தண்ணியில் நல்லா கரைச்சி இதில் ஊற்றிடலாம். சிம்மில் வச்சு ஊற்றுங்க, இல்லைன்னா கெட்டியே போயிடும். போட்டு கொஞ்சம் ஹையில் வைங்க, சீக்கிரம் கெட்டியாட்டாயிரும். கொஞ்சம் அடுப்பு குறைச்சே வச்சுக்கலாம். இப்போ இது கூட அந்த பொறிச்சு வச்ச காலிஃப்ளவர் போட்டுடலாம். இப்போ நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்போ நல்லா ட்ரையாக வேணும்னு குழந்தைய கேட்டால் இதை அப்படியே நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை ரொம்ப கொஞ்சம் தண்ணி ஏற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் கலக்கி ஊற்றி தண்ணி கொஞ்சம் இதாக பண்ணிக்கலாம். அது பெரியவங்களாம் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது நல்லா மொறுமொறன்னு இருக்கிறனால குழந்தைய ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இப்போ குழந்தைய சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நல்ல
எடுத்தீங்கன்னா கிறிஸ்பியாக நல்லா இருக்கும். ஒரு முறை இது குழந்தைய விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் போட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி இதுக்குள்ளே கலக்கி எடுத்து வச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு சப்பாத்திக்கு இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் எல்லா மசாலாவும் இது நல்லா கலங்கிருச்சு. நம்ம வீட்டுக்கு நம்மளே செஞ்சால் குழந்தைகளுக்கு வந்து எந்த இதுவும் இல்லை. இதில் நல்லா காரம் நம்மளதை கரெக்டாக போட்டுக்குவோம். ஹோட்டல்லாம் நிறைய இதை போட்டுருவாங்க, அதனால் அது சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாகவும் இருக்குது. அடுப்பை நிறுத்திக்கலாம். இது வந்து புலாவ் ஃப்ரைட் ரைஸ் ரெண்டு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இதை வந்து நீங்களே கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.